செக்யூரிட்டி குறும்படம் பார்த்தேன். ஹவில்தார் பழனியோட வாழ்க்கையை தொட்டு அவரது படத்துக்கே பொட்டு வச்சது போல் இருந்தது. இந்த படம் அவருக்கு ரொம்ப பெருமையை சேர்த்துருக்கு. என் வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு, ரெஜிமெண்ட் மூவ்மெண்ட் ஆகுதுப்பா, வார் நடக்க போகுது, ரெஜிமெண்ட் மூவ் ஆகுது, ஃபோன் சரண்டர் பண்ண போகிறேன், என்னால் உன்னை தொடர்பு கொள்ள முடியுமான்னு தெரியல, பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாக சால்வ் ஆகும், நான் கட்டாயம் திரும்ப உங்ககிட்ட பேசுவேன், பயப்படாமல் இரு அப்படின்ட்டு. அப்பாட்ட சொன்னாரா என்னன்னு தெரில, கட்டாயம் என்கிட்ட சொன்னார், ஆனால் திரும்ப பேச முடியலை எங்களால். சும்மா போகலை, நாட்டுப்பற்ற மண்ணில் விதைத்துட்டு தான் போயிருக்காரு. ஒரு விஷயம் சொல்லணுன்னா, தக்க தகவலார் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவள்ளுவர் வாக்கு ஒன்று இருக்குது. ஆமாம், அவரோட எச்சம் என் பையன் பிரசன்னா. அவன் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கும்போது கூட நீ என்னவாவ அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, நான் இராணுவத்தில் மிலிட்ரியில் சேர்ந்து பெரிய ஆஃபீஸர் ஆவேன் அப்படின்னா. அப்போ அந்த பிரின்ஸிபல் கேட்டிருக்காரு, எல்லாரும் டாக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆவேன் சொல்லுவாங்க, நீ இராணுவத்தில் சேர போகிற மிலிட்ரியில் சேர போகிறேன் அப்படின்ற, மிலிட்ரியில் சேர்ந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஐ சேவ் அவர் கண்ட்ரி அப்படின்னானாமா. அப்போ ரொம்ப பெருமையாக இருந்தது. அவங்க அப்பாக்கு சொன்னேன், ஸ்கூலில் சீட்டு கிடச்சிருச்சுப்பா, இந்த மாதிரி தம்பி சொன்னாப்பா அப்படின்ட்டு. ரொம்ப பெருமைப்பட்டார், சின்ன வயசுலேயே அவன் மனசில் விதைச்சிட்டாரு, நீ ஆர்மியில் பெரிய ஆஃபீஸராக உருவாக்குவேன் அப்படின்ட்டு. அதைத்தான் அவனும் இப்போயும் அதை கேட்டால் அதை தான் சொல்கிறான், அப்படி தான் வளர்ந்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த படத்துலேயும் அந்த சின்ன பையன் சொன்ன, கடைசியாக சொன்ன ஜெய்ஹிந்த் அந்த சல்யூட்டு வந்து என் பையனை என் கண்ணில் காட்டுச்சு. ஒரு இந்த படத்தின் மூலமாக, இந்த குறும்படத்தின் மூலமாக உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நாட்டுப்பற்ற எல்லாருக்குமே விதைச்சிருக்கீங்க. அவரோட தியாகம் கட்டாயம் போற்றுதற்குரியது. அது ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்துட்ருக்கேன். அவர் மாதிரி நிறைய பேர் இந்திய இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரியணுன்றது என்னோடய விருப்பமும் கூட. கட்டாயம் என் பையனும் இராணுவத்தில் தான் சேருவான், இராணுவத்தில் தான் பணிபுரிவான், அவங்க அப்பா ஆசைப்பட்டது மாதிரி, அவனும் ஆசைப்பட்ட மாதிரி அதான் நடக்கும். நன்றி சார், உண்மையிலேயே உண்மையாக நடந்தது. அந்த வார்த்தை படத்தில் என் வீட்டுக்கார் என்கிட்ட சொன்ன வார்த்தையே அப்படியே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த படத்தில். எப்படி தெரியும்னு தெரியல எனக்கு, ஆனால் அத்தனையும் உண்மை நடந்தது. கட்டாயம் இந்த படம் என்னை ரொம்ப அதிகமாகவே பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம். என் பையனும் பார்ப்பான், நான் அவனுக்கும் காட்டுவேன், புரியும் அவனுக்கும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தை எடுத்த உங்களுக்கும் சரி, இப்படி ஒரு கருத்தை வெளியில் சொல்லணும் அப்படின்னு நினச்ச உங்களுக்கும், உங்கள் கூட இருந்தவங்களுக்கு, இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே என்னோட சார்பாகவும் என் குடும்பத்தோட சார்பாகவும் கட்டாயம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி.